என்னென்ன தான் சாப்பிட்டாலும் வயிறு புண்ணு வாயு புண்ணு அலர்ஜி அப்படின்னு நமக்கு ஒரு சில பேருக்கு இருக்கும். வீட்டில் ஒரு ஆளுக்காவது அந்த மாதிரி பிரச்சனை இருக்கும். என்ன தான் சாப்பிட்டாலும் அஜீரண கோளாறும் இருக்கும். எப்போ விட்டுட்டே இருப்பாங்க, என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் இருக்கும். அந்த மாதிரி இருக்கும் எல்லாருமே இந்த மாதிரி மணத்தக்காளி கீரை வாங்கி வாரத்துக்கு ஒரு தடவையாவது ட்ரை பண்ணி பாருங்கள். வெல்கம் டு சல்கஸ் கிச்சன், வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து மணத்தக்காளி கீரை சரியாக ஒரு கட்டளவு வாங்கி வச்சுருக்கேன். அதில் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே இந்த மாதிரி இலைகள் எல்லாத்தையுமே பழுத்த இலைகளை மட்டும் எடுத்துருங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடிய நல்ல இலைகளை எடுத்துகிட்டு அது கூடவே குட்டி குட்டியாக தக்காளி இருக்கும்ல அதையும் சேர்த்து எடுத்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஒரு மூணு தண்ணியில் நாலு தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். தண்ணி நல்லா வடிய விட்டுட்டு இப்போ நம்ம வந்து கடாய் ஒன்றை ஹிட் பண்ணிவிட்டு அதில் வந்து அதிகமாக ஆயில் விட வேண்டாம். இந்த இடத்துல நீங்கள் ஆயிலுக்கு பதிலாக நெய் விட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். என்கிட்ட நெய் இல்லாததுனால நான் ஆயில் யூஸ் பண்ணிக்கிட்டேன். மூணு டேபிள் ஸ்பூன் ஆயில், கால் டீஸ்பூன் ஜீரகம், அது கூடவே பூண்டு ஒரு 10-15 பற்கள் எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயத்தை நல்லா நறுக்கிட்டு இந்த மாதிரி ரெண்டு கைப்பிடி அளவு சேர்த்துட்டு அது கூடவே காரத்துக்காக பச்சை மிளகாவையும் சேர்த்துட்டு கீரையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் இந்த மாதிரி கலந்து விடுங்க. மூடி போட்டு வேக வைக்கக்கூடாது. உங்கள் தோட்டத்தில் பறித்த கீரையாக இருந்தால், மருந்தடிக்காத கீரையாக இருந்தால் நீங்கள் மூடியை போட்டு மூடி வேக வச்சுக்கலாம். குக்கர் விசில் கூட விடலாம். ஆனால் கடைகளில் நம்ம வாங்கி சமைக்கக்கூடிய கீரைகள் எல்லாமே எப்படியுமே பூச்சிக்கொல்லி மருந்து அடிச்சிருப்பாங்க. அதனால் நீங்கள் வந்து மூடி வச்சு குக் பண்ணிங்க அப்படின்னா அதோட எஃபெக்ட் நமக்கு ரொம்பவே பாதிப்பை ஏற்படுத்தும். ஓப்பன் பண்ணி வச்சே குக் பண்ணுங்கள். இப்போ நல்லா ரெண்டு கைப்பிடி அளவு தேங்காயை எடுத்து நல்லா நைஸாக இந்த மாதிரி அரைச்சிட்டேன். அதை அரைச்சி ஓரமாக எடுத்து வச்சுட்டேன். இப்போ இது எல்லாத்தையும் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டே இருந்தேன். நல்லா நமக்கு வதங்கி வந்துருச்சு. கீரை எல்லாத்தையுமே நம்ம ஒன்றா சேர்த்ததால் கீரைகளை வந்து இந்த மாதிரி முடிச்சு முடிச்சு அப்படியே சேர்ந்துருக்கும். அதை தனித்து தனித்து விட்டுறதுக்காக இந்த மாதிரி கரண்டியை வச்சு இந்த மாதிரி பிரித்து பிரித்து விட்டுருங்க. அதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒருவேளை நீங்கள் பொரியலாக சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் துருவலை எடுத்து சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நீங்கள் கலந்து விட்டு அதை அப்படியே எடுத்துடலாம். பொரியல் மாதிரி கூட சாப்பிட்றலாம். நான் இன்றைக்கி பொரியல் மாதிரி செய்யலை, தேங்காய் பால் ஊற்றி செய்கிறேன். வாய் புண் வயிற்று புண்ணுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்கக்கூடிய ரெசிபி இது. இப்போ மஞ்சள் தூளும் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டேன். உப்பு நல்லா சாந்துருச்சு. அடுப்பு நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க. அரைச்சி வச்சுருக்க தேங்காயை வந்து நான் இது கூட சேர்த்துட்டேன். அந்த சக்கைகளோடையே சேர்த்துட்டேன். உங்களுக்கு வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு வடிகட்டியை வச்சு வடிச்சிட்டு கூட சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் தேங்காய் பால் நிறைய வேணும் அப்படின்னா நீங்கள் இது மாதிரி சேர்த்துக்கலாம். இது கூடவே காரத்துக்காக மிளகு தூள் மட்டும் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு வேறு எதுவுமே அதிகமாக சேர்க்க வேண்டாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கக்கூடாது. டக்குன்னு நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு பரிமாறணும். ரொம்ப நேரம் கொதிச்சிச்சு அப்படின்னா கசக்கும். இதை எடுத்து நீங்கள் வாரத்துக்கு ஒரு தடவை இல்லை மாதத்துக்கு ரெண்டு தடவை சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா அஜீர்ண கோளாறு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லது. வாய்ப்புண் வயிற்று புண் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. கண்டிப்பாக இதே போல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட பார்க்கலாம். பாய்.